அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறை வேண்டல் நூறு தொடரில் இன்று மகிழ்ச்சியோடு மன்றாடுங்கள் ஆம் அன்புக்குரியவர்களே நாம் ஜபிக்கின்ற பொழுது இறை வேண்டல் செய்கின்ற பொழுது மகிழ்ச்சியோடு ஜபிக்க வேண்டும் மகிழ்ச்சியோடு மன்றாட வேண்டும் அப்படிப்பட்ட மன்றாட்டை ஆண்டவர் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் கடவுளுக்கு நாம் எதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் பிறருக்கு நாம் எதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியோடு கொடுக்க வேண்டும் முகமலர்ச்சியோடு கொடுப்பவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் என்று இறைவார்த்தை சொல்கிறது எனவே நாம் மகிழ்ச்சியோடு இறைவேண்டல் செய்ய வேண்டும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி ரெண்டு ஒன்று சொல்கிறது ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன் ஆகவே கோயிலுக்கு போகிறோம் என்ற நினைப்பே எனக்கு மகிழ்ச்சி தருகிறது அப்படிப்பட்டவர்கள் பேறு பெற்றவர்கள் இறைவேண்டல் செய்வதற்கு உங்களுக்கு ஆர்வமும் மகிழ்ச்சியும் இருக்கிறது நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஆகவே ஜபிக்கின்ற பொழுது நாம் மகிழ்ச்சியோடு ஜபிக்க வேண்டும் தனியாக இறைவேண்டல் செய்தாலும் சரி குடும்பமாக குழுவாக குழுமமாக இறைவேண்டல் செய்தாலும் சரி அல்லது திரு அவை சமூகமாக நாம் இறைவனை வழிபட்டாலும் சரி மகிழ்ச்சியோடு நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும் பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் ஒன்று நான்கில் நாம் வாசிக்கின்றோம் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் என்று பவுருடையார் சொல்கிறார் என்ன ஒரு அருமையான செய்தி பாருங்கள் மூன்று செய்திகள் இந்த ஒரு வரியில் இருக்கின்றன உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன் ஆகவே உங்கள் அனைவருக்காகவும் பிறருக்காக மன்றாடுவதே ஒரு மகிழ்ச்சி தான் நாம் நமக்காகவே எப்பொழுதும் மன்றாடி கொண்டிராமல் பிறருக்காக மன்றாட வேண்டும் அதை பரிந்துரை மன்றாட்டு என்று தூராவை அழைக்கிறது ஆகவே பிறருக்காக நாம் மன்றாடுகின்ற பொழுது நமக்கு மகிழ்ச்சி வருகிறது இரண்டாவதாக உங்களுக்காக எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் மன்றாடு என்று பௌருடையார் சொல்கிறார் எப்பொழுதும் ஆகவே பிறரை பற்றி பிறருடைய தேவைகளை பற்றி எப்பொழுதும் அக்கறை கொள்கிற ஒரு மனநிலை அது ஆண்டவருக்கு உகந்த மனநிலை மூன்றாவதாக மகிழ்ச்சியுடன் மன்றாடுகிறேன் ஆகவே அதை ஒரு கடமையாக செய்யவில்லை நம்முடைய மன்றாட்டுக்கள் நம்முடைய இறைவேண்டர்களை நாம் கடமைக்காக செய்யக்கூடாது சில வீடுகளில் கடமைக்காக குடும்ப ஜபம் செய்கிறார்கள் நாம் ஞாயிறு திருப்பலிக்கு செலுகின்ற பொழுது கடமைக்காக அதை செய்கிறார்கள் சில குழுமங்களில் துறவர இல்லங்களில் கூட கடமைக்காக செய்கிறார்கள் அப்படியல்ல நாம் மகிழ்ச்சியோடு இறைவேண்டர் செய்ய வேண்டும் நம்முடைய தனி வேண்டல் குடும்ப வேண்டல் துரவை சமூக வேண்டல் அனைத்தையும் நாம் மகிழ்ச்சியோடு இறைவென்றல் செய்ய வேண்டும் நாம் மகிழ்ச்சியோடு இறைவேண்டல் செய்கின்ற பொழுது கடவுள் நமக்கு மகிழ்ச்சி என்னும் கொடையை தருவார் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக